அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். இது வந்து எனக்கு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்ட கேள்வி. இப்போ நம்ம ஜமாத்தில் எந்த ஒரு பணி செஞ்சாலும், பொது சேவையாக இருக்கட்டும் இல்லை மார்க்க பணியாக இருக்கட்டும், எந்த பணி செஞ்சாலும் உணர்வு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சமூக வலைதளங்களையோ நிறையா வருது இல்லை, அது வந்து நீங்கள் விளம்பரத்துக்காக வெளியிடுற மாதிரி இருக்குது. நீங்கள் நன்மை நாடி செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப இதாக வந்து தன்னை உங்களோட ஜமாத்தை பெருமையாக நீங்கள் எதுக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, இது வந்து தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு என்ன மாதிரி நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள். இப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜமாத்தில் பலதரப்பட்ட பணிகள், மார்க்க பணிகள், சமுதாய பணிகளை செய்கிறீங்க, அப்படி செய்கிற பொழுது எந்த ஒரு பெண்கள் பயம் நடந்தாலும் அதனுடைய ஃபோட்டோக்கள், தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஃபோட்டோ ஆக்கி வீடியோ ஆக்கி பத்திரிக்கைகளில் சமூக வலைதளங்கள் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் அல்லாவுக்காக செய்கிறீங்களா, பெருமைக்கு செய்கிறீங்களா இப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது அல்லாவுக்காக செய்யக்கூடிய இந்த இஹ்லாஸான இடத்துல இது மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்கிற அனைத்து மார்க்க பணிகளும் சமுதாய பணிகளும் மன தூய்மையோடு அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அப்படி மன தூய்மை இல்லாமல் நாம் எது செய்தாலும் அதற்கு கூலி கிடைக்காது, அது சுக்கு நூறாக அழிந்து போய்விடும். மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களும் மண்டியிட்டவர்களாக இருக்கிற பொழுது அல்லாஹ் தீர்ப்பு வழங்க வருவான், கேட்பான் கேள்விகளில், இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்த தியாகி இருப்பானே ஷஹீது, அவன்கிட்ட கேட்பான் அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து முழங்கினாரே அந்த கல்வி மேதையிட்ட அல்லாஹ் கேட்பான், இந்த மார்க்கத்திற்காக வாரி வாரி வழங்கினாரே அந்த வள்ளல்கிட்ட கேட்பான், ஏராளமான செல்வத்தை கொடுத்தேனே என்ன செய்தாய், உடல் ஆற்றலை கொடுத்தனே, அறிவை கொடுத்தனே என்ன செய்தாய், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன்னு அவன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், நீ மக்களுக்கு வீரன்னு காற்றுக்கு செஞ்சிருக்கிற ஷஹீதுகள் கியாமத்த நாள் வரைக்கும் வரலாம், ஆனால் ரசூல்லா காலத்தில் ஷஹீதுகள் இருந்தாங்களே அவர்கள் முந்தின காலத்தில் பழகிற காலகட்டத்தில் போர் புரிந்து மார்க்கத்துக்காக கொல்லப்பட்டார்களே அந்த ஷஹீதுகள்லாம் அதில் உலகத்தில் ஃபோட்டோ வரலை, வீடியோ வரலை, வரலாறுல எழுதப்பட்டிருக்கிறதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு நாம் அவர்களை பற்றி பேசுவோம்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் கூட அங்கே உள்ள 10-20 பேருக்கு தெரிஞ்சு தானே இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீ மக்கள் உன்னை வீரன்னு பேசுறதுக்கு செஞ்சுருக்கிற நரகத்துக்கு போன அனுப்பிடுவான், தெரிஞ்சதுன்னு 10-20 பேருக்கு தான். அப்போ யாருக்கு தெரிஞ்சதுன்னு மேட்டர் இல்லை, நோக்கம் என்ன, 10 பேருக்கு தெரிஞ்சாலும், 100 பேருக்கு தெரிஞ்சாலும், 1,00,000 பேருக்கு தெரிஞ்சாலும், நீ எதற்காக செய்கிறாய், அல்லாவுக்காக செய்கிறேன், அது மக்களுக்கும் தெரியுது, தப்பு கிடையாது, ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கணும், மன தூய்மையாக இருக்கணும். தான தர்மம் வழங்கியவர் மக்கள்லாம் நம்மளை பெரிய வள்ளல்னு சொல்கிறதுக்கு செய்திருப்பாரு, ஆனால் நரகம்தான் பரிசு. மார்க்கத்தை சொன்னவர்கள் மக்கள்லாம் இவர் பெரிய அறிவாளிங்கன்னு பேருக்கு செஞ்சார்கள், ஆனால் நரகம்தான் பரிசு. இந்த அடிப்படையை ஃபஸ்ட்டு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் இந்த மன தூய்மையை சொல்கிறோமே, பிறகு ஏன் இதை புகைப்படம் ஆக்குகிறோம் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, பல விஷயங்களை நாம் பகிரங்கப்படுத்துவதற்கான காரணம் என்ன, அதற்கான நம்பகத்தன்மையும் உங்களுக்கான ஆதாரங்களையும் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு இடத்துல வந்து நாம் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், நம்ம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், சிறுவர் இல்லம் நடத்துகிறோம், பை சிறுவர் இல்லத்தில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க, பை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோலாம் அனுப்புறது இல்லைங்க, நம்புறதுன்னா நம்புங்க, நம்ப அடி போங்க, இப்படியா சொல்ல முடியும், அவர்கள் உதவி செய்கிறாங்க, அவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ பேர் உதவி செய்ய விரும்புவார்கள். இப்போ நாம் சிறுவர் இல்லம் நடத்துகிறோம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும். ஒரு இல்லத்தை நடத்தணும்னா அது எப்படி இருக்கணும், பராமரிப்பு எப்படி இருக்கணும், அவர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கணும்னு மற்றவர்களும் பாடம் படிக்கும் வகையில் இருக்கணும். ஏன், நாம் மற்ற மக்களுக்கு முன்னோடியாக திகழணும். வஜல்நாளில் முத்தக்கீன இமாமா, இறைவா எங்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு முன்னோடி ஆக்குவாயானது, என்னை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் அல்லாஹு சொல்கிறான், இன் துபுது சதகாத்
அவ் துஃபுஹா ஃபனேமாகிய, நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக தெரியும் வகையில் கொடுத்திருந்தாலும் அல்லது ரகசியமாக கொடுத்திருந்தாலும் அது சிறந்தது தான், நல்லது தான், குற்றம் இல்லைங்கிற அல்லாஹ். இந்த அடிப்படையில் நாம் மக்கள் எல்லோருக்கும் தெரியும் வகையில் செய்வதற்கான காரணம் என்ன? பெருமைக்கு மாறு தட்டுவதற்கு அல்ல, ஊக்கப்படுத்துவதற்கு தான் மிக முக்கிய காரணம். இதே திருச்சியில் இப்போ புத்தாண்டத்தில் ஒரு மர்க்கஸ் உண்டாயிருக்குது. இந்த தகவலை பத்திரிக்கையில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. துவரங்குறிச்சியில் இந்த செய்தி சென்றடையாத ஒரு சகோதரனுக்கு இங்கே ஒரு பள்ளிவாசல் உருவாயிருக்குதோ என்று வருவாரா மாட்டாரா? இந்த நோக்கம்தான். நாம் நினைக்கிறோம் இந்த தகவல் தொடர்பு இருக்கு பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் தெரியாத மக்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க, எத்தனையோ ஏமாளிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறது தான் இந்த சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு நியாயத்திற்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதை அப்படி பல மக்களுக்கும் இந்த நன்மையை சேமிப்பதற்குத்தான் இதை வெளிப்படுத்துகிறோமே தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. அதே போல் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் எதற்காக பண்ணுறோம்? 500 பேர் 1000 பேர் திரண்டு போராட்டம் பண்ணுறோம் எதற்காக? ஒரு கோரிக்கை நிறைவேறணும். இந்த கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்வோம்? பத்திரிக்கையில் கொடுப்போம். என்ன நடக்கும்? 100 பேரோ 500 பேரோ கலந்த போராட்டத்தை ஒரு மாநிலத்தின் பத்திரிக்கையில் பதிவு செய்யப்பட்ட உடனே எவ்வளோ பேர் படிப்பாங்கிறீங்க? கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் படிப்பாங்க. 50 லட்சம் பேர் படிக்கிற பொழுது அதில் எத்தனை அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, எத்தனை பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க, எத்தனை எழுத்தாளர்கள் இருப்பாங்க, இஸ்லாத்தை தவறாக விளங்கியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, பல ரகத்தில் உள்ளவர்களுக்கு அது செய்தி தீனி போடும். ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க, தீமைகளை தடுப்பதற்கு, தீமைகளை ஒழிப்பதற்கு பெருந்திரளான மக்கள் திரண்டிருக்கிறாங்க, போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, இது செய்தியாக இருக்கிறது, இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பார்களே, அந்த அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த செய்தி ஆக்குறோம். இதில் வந்து தலைவர் பேர் வரல, செயலாளர் பேர் வரல, பொருளாளர் பேர் வரல, அதனால் நான் ஜமாத்தில் இருக்க மாட்டேன் என்கிற மோகத்திற்கு அல்ல. இந்த ஜமாத்திலே என்னுடைய பெயர் வந்தாலும் சரி நான் இருப்பேன், வராட்டியும் இருப்பேன். இந்த ஜமாத்தில் நான் பொறுப்பில் இருந்தாலும் இருப்பேன், இல்லாட்டியும் பணி செய்வேன். இந்த ஜமாத்தில் நான் பிரச்சாரம் செய்கிற வாய்ப்பு இருந்தாலும் சரி பணி செய்வேன், அந்த வாய்ப்பு பறிக்கப்பட்டாலும் நான் பணி செய்வேன். ஏன்? இது கொள்கையில் இயங்குகிற ஜமாத் என்கிற மனநிலையில் நம்ம பயணித்தோம்னா அது இஹ்லாஸ் மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருப்பான். இந்த உலகத்திலேயே நாம் சுயநலமாக நடந்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் நம்மளை அம்பலப்படுத்தி விட்டுருவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பிற மக்களுக்கு காட்டணும்னே செய்கிறானோ இவன் விளம்பர மோகம் பிடித்தவன் என்று அல்லாஹ் அம்பலப்படுத்தி விடுவான். இவன் ஆள் சரியில்லையே, என்னமோ எதிர்பார்க்குறானே, அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். இதை அடிப்படையாக வைத்து நாம் ஜமாத்தில் பல செய்திகளை மக்கள்கிட்ட சேர்க்குறோம். இப்போது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட சில சகோதரிகள் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அந்த சகோதரிகள் வேறு எந்த ஜமாத்தையாவது ஆதரிச்சிருப்பாங்க இல்லையா, அவர்கள் இதை செய்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஏதாவது ஒரு ஜமாத் ஆதரிச்சிருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு ஜமாத், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிஞர்கள் அவர்கள் இருக்கிற ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத்து ஃபோட்டோ எடுக்கலையா, பத்திரிக்கையில் கொடுக்கலையா, செய்தியை பரப்பலையா? ஒரு காலத்தில் தப்லீக் ஜமாத் என்ன பண்ணாங்க, பத்திரிக்கையில் பேசுவது, செய்திகளை ஆக்குவது, அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுனாங்க. இப்போ மாநாடு நடத்துகிறாங்க, இஸ்திமா நடத்துகிறாங்க, பத்திரிக்கையில் வரலையா, வந்து எடுத்துகிட்டு போகலையா, வராதிங்க நான் சொல்லி அனுப்புனாங்க. செய்தி உலகத்துக்கு போய் சென்றடைந்தால் அது பல பேருடைய நாவிலே பேசப்பட்டால் இந்த செய்தியின் மூலம் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்குமே, இதுதான் நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. அதற்காகத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வெள்ள நிவாரணத்தை எல்லா வலைதளங்களையும் பரப்புகிறோம். ஏன் நம்மளை தீவிரவாதி தீவிரவாதின்னு 1000 மீடியா பேசிக்கிட்டு இருக்கிறான், இதற்கிடையில் இவன் தீவிரவாதி இல்லைப்பா, இவன் மனிதநேயவாதி என்று காட்டுவதற்கு ஒரு விளம்பரம் வேணுமா வேணாமா? அதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறமே தவிர இந்த நோக்கம் வந்து நான் தான் ரத்தம் சிந்தினேன், நான் தான் யுத்தம் செஞ்சேன், நான் தான் அள்ளி கொடுத்தேன் என்பதற்கு அல்ல. என்னுடைய அனைத்து செயலும் படைத்த ரஹ்மானுக்கு. ஏன் தெரியுமா? நாம் எதிர்பார்க்குற அளவில் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், பத்திரிக்கையில் நம்முடைய எல்லாத்தையாகவும் வராது. ஒரு பள்ளிவாசல் கட்டி அமைக்கப்படுவதற்கு இந்த பள்ளிவாசலுக்கு இடம் தேடின வரலாறுலாம் வருமா?
ஊர் ஊராக போய் கடன் வாங்கினோம் கையேந்தனமே வரலாறு வருமா? ஒவ்வொரு செங்கலுக்கும் பல வேர்விய சிந்தனமே வரலாறு படைச்சவனுக்கு தெரியும். வானவர்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இலை உதிர்ந்தாலும் அல்லாஹ் தெரியும். அல்லாஹு தான் அதை பாதுகாத்து வச்சிருக்கிறான். என்னைக்காவது ஒரு பெரும் நிகழ்ச்சி நடத்தியிருப்போம், அது மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கும். பல செய்திகளை சொல்வதற்கு தான் எடுத்து சொல்கிறோமே தவிர, இந்த நோக்கத்தில் நாம் இறை திருப்தியை மட்டும் அடிப்படையாக கொண்டு பயணிக்க வேண்டும். இதை நாம் பதிலாக சொல்கிறோம்.